டியூப் தமிழ் வணக்கம். ஸ்ரீலங்காவின் விடுவிற்கு தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்தை இப்போது சிங்கள தலைவர்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் இன்றைய இலங்கை செய்திகளின் சிறப்பம்சமாகும். தமிழ் மக்களின் உரிமைகளை வழங்க மறுத்து முட்டாள்தனமான போருக்குள் நாட்டை தள்ளியது எவ்வளவு பெரிய தவறு என்பதை சிங்கள தலைவர்கள் புரிய முற்பட்டு இருப்பது ஸ்ரீலங்கா வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக இருக்கின்றது. உலகின் மிகப்பெரிய முட்டாள்தனம் தனது சொந்த நாட்டிற்குள் உள்நாட்டு போரை அனுமதிப்பதாகும். அது எலியை பிடிக்க குடியிருந்த வீட்டின் கூரையை கொளுத்திய கதை போல மாறிவிடும். இதுதான் ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கின்றது. இறந்தவர்கள் அனைவரும் நமது நாட்டு மக்களே. காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் யார்? அவர்களும் நமது நாட்டு மக்களே. இன்றும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் கிடப்பவர்கள் யார்? அவர்களும் நமது நாட்டு மக்களே. போரால் நாட்டை விட்டு புலம்பெயர்ந்த 1 மில்லியன் மக்கள் யார்? அவர்களும் நமது நாட்டு மக்களே. போரினால் நாடே இன்று வங்குரோத்தாக போகின்றது. வங்குரோத்து என்பது தமிழ் மக்களுக்கு அசொந்தம் இல்லையே. சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் அது பொதுவானது தானே. இதுதான் போரின் பரிசாக இருப்பதை சிங்கள தலைவர்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். பட்டளி சம்பிக்க ரணவக்க 43வது படையணி மாநாட்டு உரையில் இந்த திருப்பங்களை காண முடிகின்றது. பட்டளி சம்பிக்க ரணவக்க கொழும்பில் ஆற்றிய உரையில் கண்ட முக்கிய விடயங்கள் 10. சிங்கள மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமாக இருந்தால் தமிழர் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்ற இரகசியத்தை கண்டுபிடித்துவிட்ட தலைவர்களில் ஒருவராக அவரும் மாறியிருக்கின்றார். தமிழர்களின் பிரச்சினை தீர்ப்பது சிங்கள மக்களுக்கு நல்லதாக அமையும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய தருணத்தை காலம் உருவாக்கியிருக்கின்றது. அவருடைய கருத்தில் 13வது திருத்த சட்டம் ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதை விரும்பியோ விரும்பாவலோ தூசுதட்டி எடுக்க வேண்டும். அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பரந்துபட்ட விவாதம் நடத்தி இறுதி தீர்மானத்தை கண்டு அதை நிறைவேற்றிவிட வேண்டும். இனியும் தாமதிக்க முடியாது. 20வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்றம் ஜனநாயகம் எல்லாவற்றையுமே கேள்விக்குறியாக்கி வைத்திருக்கின்றீர்கள். இந்த சட்டம் சர்வாதிகாரத்திற்கு காரணமாக இருக்கின்றது. இதனால் சர்வதேச நாடுகள் இலங்கையை ஒரு சர்வாதிகார நாடாக கருதி நிபந்தனை இல்லாமல் கடனை வழங்க மறுத்தும் வருகின்றன. இது பொருளாதாரத்தில் அடியாக அல்ல இடியாக விழுந்திருக்கின்றது. 3, அரசின் நிதி மோசடிகள் சர்வதேசத்திற்கு தெரியாத இரகசியம் அல்ல. இதனால் சர்வதேச வர்த்தகர்கள் இலங்கையை புறக்கணித்து வருகின்றார்கள். இத்தகைய மோசடி உள்ள இடத்தில் எப்படி நம்பி நிதியை முதலிடுவது? அது கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போலல்லவா அமையும். 4, நாடு குத்தன வங்குரோத்து நிலையில் ஒரு சறுக்கியில் சறுக்குவது போல சறுக்கி செல்கின்றது. இடையில் குறுக்கிட்ட இந்தியா 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியிருக்காவிட்டால் இந்த மாதமே நாடு வங்குரோத்து நிலை அடைந்திருக்கும். ஆனாலும் யானை பசிக்கு இந்தியாவின் சோழ பொறி போதுமா? சர்க்கல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. 5, நாடு பரம ஏழ்மை நிலையில் இருக்கின்றது. தேர்தலை நடத்தவோ பணம் இல்லை. எதிர்வரும் மாதங்களில் நாடு வங்குரோத்து அடைந்தால் என்ன நடக்கும்? மியன்மார் வடகொரியா போன்ற நிலையே ஏற்படும். முடிவு அந்த இரு நாடுகளிலும் இருப்பதை போல இங்கும் ராணுவ ஆட்சியே ஏற்பட வழிபிறக்கும். இந்த இடத்தில் தான் சம்பந்தர் அன்கோ சிந்திக்க வேண்டிய தருணம் வருகின்றது. 1, இராணுவ ஆட்சி உள்ள நாட்டில் 13 என்பது செல்லாக்காசு என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் தமிழ் தலைமைகள். 2, வங்குரோத்தடைந்த நாட்டில் 13 வைத்து என்ன செய்வது? பச்சை தண்ணீரில் பணிகாரம் சுடத்தான் முடியுமா என்று சம்பந்தரும் சுமந்திரனும் சிந்திக்க வேண்டும். பள்ளி விழுந்த சோற்றை அள்ளி தின்று என்ன பயன் என்பதுதான் குறுக்கே விழும் கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் நாடு
நாடு வங்குரோத்து அடைந்தால் மீண்டள 10 வருடங்களாவது செல்லும் என்கின்றார் சம்பிக்க ரணவக்கா. இதற்காக அவர் கிரேக்கம், லெபனான் போன்ற நாடுகளை உதாரணம் தருகின்றார். பணமில்லாத நாட்டில் வெறும் 500 மில்லியன் டாலர்களுக்கு கையேந்தும் நாட்டிடம் 13 வாங்கி என்னதான் செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்வியை சம்பிக்கவின் உரை மறை பொருளாக ஏற்படுத்துவதையும் காண முடிகின்றது. 6வது, நாடு பெற்ற கடன்களில் 78% 2010-14 வரையான காலத்தில் பெறப்பட்டிருக்கின்றது. இதனால் செய்த அபிவிருத்திகள் பயன் தரவில்லை. கடலில் கரைத்த புலி போல போய்விட்டது. வெளிநாடுகளின் பழமொழி என்றால் ஜன்னலால் வீசிய பணம் போல போய்விட்டது. இக்காலத்திலே ஆட்சியில் இருந்தவர் நவீன துட்டகமினு ஆகிய மகிந்த ராஜபக்ச என்றால் அது மிகை கூற்றல்ல. 7வது, நாடு பாரிய கடன் பொறிக்குள் சிக்க போவது 2013 நோய்க்குறியாக தெரிந்துவிட்டது. இதற்காக ஆலபால ஆர்த்திகய என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்ததாக கூறுகின்றார். ஆனால் யாரும் கவனிக்கவில்லை. 2016 எதிர்கால நிதி நெருக்கடி என்ற புத்தகத்தையும் தானே எழுதியதாக அவர் கூறுகின்றார். ஆனால் அதை படித்தவர் யார் என்பதும் தெரியவில்லை. 8வது, மேலும் இப்போதைய கடன்கள் இன்று பெறப்பட்டது அல்ல. டிஎஸ் சேனாநாயக்கா, பண்டார நாயக்கா, பிரேமதாசா, டட்லி சேனநாயக்கா, சந்திரிகா காலத்தில் பெற்ற கடனும் வட்டியும் என்று இன்றைய அரசு ரீல் விடுகின்றது. ஆனால் 78% கடனை வாங்கியது 2010-14 தான் என்கின்றார். இதை எப்படி எளிதாக விளங்குவது? சிறந்த உதாரணம் இருக்கின்றது. மன்னாரில் மீட்கப்பட்ட மண்டை ஓடுகளும் மனித எச்சங்களும் சங்கிலியன் காலத்தில் கொல்லப்பட்டவர்களுடைய மண்டை ஓடுகளும் எச்சங்களும் என்று கணக்கு முடிக்கப்பட்ட கதையின் கார்பன் பிரதி போல இருப்பதையே இந்த டட்லி சேனாநாயக்கா, பண்டாரநாயக்கா காலத்து கடன் கதையும் இருக்கின்றது. 9வது, அரசின் செலவுகள் வீண் செலவுகளாக இருக்கின்றது, இவை சிகரம் தொட்டுவிட்டன. நஷ்டம் வர வர ஸ்ரீலங்கன் விமான சேவையை நடத்துவது போல இங்கு பல காரியங்கள் நஷ்டத்தின் ஊடே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஐயா சம்பிக்க ரணவக்க அவர்களே, ஏன் விமானத்திற்குள் ஏறுகின்றீர்கள்? ஸ்ரீலங்கா ரயில்வே திணைக்களத்திற்கு நடந்தது என்ன? சென்ற ஆண்டு மட்டும் 1000 கோடி நஷ்டத்தில் ஓடியிருக்கின்றது என்ற செய்தி ஒன்று வெளியானதே அதை கவனிக்கவில்லையா என்றே கேட்க தோன்றுகின்றது. 10வது, சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஏற்பட்டுள்ள பனிப்போருக்குள் இலங்கை தேவையற்று சிக்குப்பட்டு பகடைக்காயாகிவிடக் கூடாது என்கின்றார். இன்னமும் இலங்கை சிக்குப்படவில்லை என்று அவர் நினைப்பதை நம்பித்தான் ஆக வேண்டி இருக்கின்றது. இவ்வாறு 10 விடயங்களை அவர் உரையில் தேர்ந்தெடுக்க முடிகின்றது. இது பேராயர் மல்கம் ரஞ்சித்தின் கருத்தோடு ஏறத்தாழ இணைந்து போவதையும் காண முடிகின்றது. ஒரு காலத்தில் கடும் இன எதிர்ப்பு கருத்துக்களையும் மடைத்தனமான முழக்கங்களையும் பேசுகிறார் என்று தமிழ் தரப்பால் அவ்வப்போது விமர்சிக்கப்பட்டவரே பட்டலி சம்பிக்க ரணவக்கா இப்பொழுது தமிழர்களினுடைய கூட்டாளி போல பேசியது சிறை கம்பிகள் அவருக்கு கொடுத்த பாடமாகவும் இருக்கலாம். ஆனால் நாடு இந்த நிலைக்கு போக சம்பிக்க ஆராதனை செய்யும் பௌத்த மத கடும் போக்காளர்களுக்கும் பாரிய பங்கு இருப்பதை ஏனோ அவர் சுட்டிக்காட்டவில்லை. ஸ்ரீலங்காவிற்குள் இருந்த இன முரண்பாட்டை ஆசியா கண்ட நாடுகள் அருமையாக பயன்படுத்தி குளிர்காய்ந்து விட்டதை சம்பிக்கவின் உரையில் சொல்லப்படாத பக்கங்களாக காண முடிகின்றது. ஸ்ரீலங்காவின் உண்மையான பலம் புலம்பெயர் தமிழர்கள் மட்டுமே என்பதை இனியாவது ஸ்ரீலங்கா உணர்ந்து கொள்ளுமா என்பது இவரின் உரையை தொடர்ந்து ஏற்படுகின்ற சிந்தனையாகும். அனைத்து கைதிகளையும் உடன் விடுதலை செய்து புலம்பெயர் தமிழர் மீதான கைது அச்சுறுத்தல்களை பகிரங்கமாக நீக்கி புதிய வியூகம் ஒன்றை அமைக்காத வரை ஸ்ரீலங்கா இந்த நெருப்பாட்டை நீந்தி கடக்க முடியாது என்பதுதான் சம்பிக்க ரணவக்க உரையின் மீதான விமர்சன பக்கமாக இருக்கின்றது. இதை சொல்லத்தான் நினைக்கின்றேன், முடியவில்லை. அதை சொன்னாலும் கேட்பவர்க்கு புரியவில்லை. இல்லை இல்லை என்பவர்க்கு எதுவும் இல்லை. ஆனால் இருந்தும் இல்லை என்பவர்க்கு அமைதி இல்லை. அதுதான் ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் என்கின்ற அற்புதமான பலம் இருந்தும் அது இல்லை என்று நினைக்கின்ற காரணத்தினால் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு அமைதி இல்லாமல் இருக்கின்றது. இல்லை இல்லை என்பவர்க்கு எதுவும் இல்லை. ஆனால் இருந்தும் இல்லை என்பவர்க்கோ அமைதி இல்லை. இதுதான் ஸ்ரீலங்காவின் அமைதி இனத்தின் அடிப்படை காரணமாகும். இது டியூப் தமிழ் காணொலிக்காக
டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.